ராமர் கதை நமது கதை ஓம் சாந்தி. ஸ்ரீ ராமர் கானகத்தில் சித்திரக்கூடத்தில் தங்கியிருந்த போது பரதன் தனது குலகுருவுடனும் அந்நியருடனும் வந்து அவர்களை சந்தித்தது பற்றி முன்னர் பார்த்தோம். தமது இருப்பிடம் தெரிந்துவிட்டதால் அயோத்தியிலிருந்து இனி யாரும் சந்திக்க வரலாம் என்று எண்ணிய ராமர் அதை தவிர்ப்பதற்காக தண்ட காருண்யம் நோக்கி புறப்படுகின்றார். மூவரும் வழியில் பல ரிஷிகளை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுகின்றனர். இது இவ்வாறிருக்க அரக்கர் குலத்தின் தலைவர்களான கரண் தூஷணனும் சகோதரர்கள் ராமர் பற்றிய செய்தியை கேள்விப்பட்டதும் அவர்கள் மூவரையும் கொள்வதற்காக விராதன் எனும் பேரரக்கனை அனுப்புகின்றனர். ஸ்ரீ ராமர் விராதனின் இரு கரங்களையும் தனது பானங்களால் வெட்டிவிடுகின்றார். அப்போதே ஸ்ரீராமரை அடையாளம் கண்ட விராதன் தான் யார் என்பதை வெளிப்படுத்துகின்றான். விராதன் உண்மையில் தும்பகன் எனும் கந்தர்வன் ஆவான். கந்தர்வ லோகத்தில் ரம்பை மீது மோகம் கொண்டதால் தன் கடமைகளையும் மறந்தான். குபேரன் எவ்வளவோ எச்சரித்தும் செவி சாய்க்காததால் அரக்கனாக பிறக்குமாறு சாபமிட்டார் குபேரன். இவ்வாறு சாபத்தின் காரணமாகவே அரக்கனாக உருமாறியிருந்த தும்பகனுக்கு சாப விமோசனம் அளித்து மீண்டும் கந்தர்வனாக உருப்பெறச் செய்கின்றார் ஸ்ரீராமர். இராமாயணத்தில் குறிப்பிடப்படும் இந்த சம்பவம் எதை உணர்த்துகின்றது? ஆத்மா காம விகாரத்திற்கு அடிமையாகும் போது தனது உண்மை நிலையை இழந்து அசுரத்தன்மையை பெறுகின்றது. இதுவே சபிக்கப்படுதல் எனப்படுகின்றது. சிவ பாபாவின் அவதாரத்தின் மூலமே ஆத்மா சாப விமோசனம் பெற்று மீண்டும் தனது உயர்ந்த நிலையை அடைய முடியும். அடுத்து இராமாயணத்தில் வரும் இன்னுமொரு சம்பவம் சர்பங்க மகரிஷி முக்தி பெறுவதாகும். விராதனை வதம் செய்த ஸ்ரீராமர் சர்பங்க முனிவரின் ஆசிரமத்தை அடைகின்றார். வந்திருப்பவர் விஷ்ணுவின் அவதார புருஷர் என்பதை தனது தவ வலிமையால் அறிந்த மகரிஷி ஸ்ரீராமரிடம் தனது காலம் முடிவடைந்து விட்டது என்றும் ஸ்ரீராமரின் திவ்ய திருஷ்டியை வழங்கி தனக்கு முக்தி அளிக்குமாறும் வேண்டுகின்றார். ஸ்ரீராமரும் சர்பங்க முனிவருக்கு திருஷ்டி வழங்க அவரது ஆத்மா முக்தி அடைகின்றது. சங்கம யுகத்தில் சிவ பரமாத்மா பூமியில் அவதரித்து தனது குழந்தைகளை நேரடியாக மதுவனத்திலே சந்திக்கின்றார். முதலில் பிரம்மா பாபாவின் உடலிலும் பின்னர் அவ்வியக்த பாப்தாதாவாக தாதி குல்சாரின் உடலிலும் பிரவேசித்து தனது குழந்தைகளை சந்திக்கும் போது தெய்வீக திருஷ்டி வழங்குகின்றார். பிராமண குழந்தைகள் மட்டுமன்றி பல முக்கிய பிரமுகர்கள், சாதுக்கள், சன்னியாசிகள், மத தலைவர்கள் போன்றோரும் கூட பாபாவின் திருஷ்டி மூலமாக ஈடேற்றப்படுகின்றனர். சர்வ சக்திவானாகிய பாபாவின் திருஷ்டியில் அந்தளவு சக்தி உள்ளது. இதுவே இராமாயணத்திலும் பல இடங்களில் ஸ்ரீராமரின் திருஷ்டி மூலம் ஆன்மாக்கள் முக்தி பெறுவதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இறைவன் பக்திக்கான பலனை நிச்சயம் வழங்குவார். சர்பங்க முனிவர் இறைவனை நோக்கி செய்த கடும் தவத்தின் பலனாக அவரை நேரில் சந்திக்கும் பாக்கியம் பெற்றார். அவரது ஆன்மாவும் உன்னத நிலையை அடைந்தது. உலக நாடக சக்கரத்தில் அதிக பக்தி செய்தவர்கள் நாங்களே. எமது பக்திக்கான பலனை கொடுப்பதற்காகவே இறைவன் பூமியில் அவதரிக்கின்றார் என்ற கருத்தும் இதிலே உள்ளடக்கப்பட்டுள்ளது. ராம அவதாரத்தால் நிகழும் அற்புதங்களை தொடர்ந்தும் நமது அடுத்து வரும் பதிவுகளில் சிறிது சிறிதாக பார்ப்போம். ஓம் சாந்தி.